இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனநிறைவு எங்கே அந்த எபிசோடோட 9th வீடியோ பார்க்க போகிறோம். 9th வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆல் அபவுட் என்வரன்மெண்ட் புட்ஸ் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பீப்புள் லாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வாழ்கிற சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பரை முதல்ல போகிறாங்க. நம்பர் இந்த சென்ஸ் எடுத்துக்கலான்னா உங்களோட உங்கள் கம்பெனியோட க்ரோத்தோ இல்லை உங்கள் செல்ஃபிஷ்னஸ் அதுவோ இல்லை வந்து மணி அதை ஃபர்ஸ்ட் போட்டு பீப்புளை கடைசியில் போடுறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் லூஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் தட் பீப்புள் வில் லூஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ சூப்பர் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ். அந்த இடத்துல அது ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போது இருக்கிற சூழலில் அப்படி தான் இருக்கும். அந்த ஹெல்பிங் அதர்ஸ் போனதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் ஃபுல்லாக போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்ட் ஹேஸ் என்ன சொல்லலாம் என்விரான்மெண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் தேன் பீப்புள். இப்போ வந்து ஒரு புது பையன் ஒரு ஐடி எம்ப்ளாயி ஆகி ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஐம் கம்மிங் டு த கம்பெனி ஓகே ஐம் ப்ரௌட் அவன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான். அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூஎவர் ஹிஸ் லீட் ஆர் மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் யார் வேணா இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் பீயிங் டீச்சிங் ஹிம் ஆர் டூயிங் அவனுக்கு எதுவுமே சொல்லித்தராமல் கிவிங் ஹிம் சம் டாக்குமெண்ட் அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை படித்து ஏதாவது பண்ண அப்படிம்பாங்க. அண்ட் இஃப் இது ஆஸ் டு ஹெல்ப் தே வில் சே ஐ ஹாவ் நோ டைம். இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்த பையனை வந்து ஒரு பொண்ணோ யாரோ வந்தாலும் சரி அவங்கள வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ட்ரீட் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே தே வில் லேர்ன் வாட் தே வாண்ட் அண்ட் தே வில் டூ ஓகேவா இஃப் தே டூ சம்திங் ராங் தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்றவங்க. பட் அந்த அவங்க செய்யப்போ அந்த ப்ராஜெக்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனும் கிடையாது அந்த பொண்ணும் கிடையாது இட்ஸ் தேர் சூப்பர்வைசர் ஆர் தேர் லீட் ஓகேவா. ஸோ ஹூ நீட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் தேர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் அந்த பையனை நம்பி இருக்கணும் அந்த பையனை நம்பணும் ஹி ஹேஸ் டு டூ சம்திங்னு. அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும் ஹி நீட்ஸ் டு ஹெல்ப் ஹிம். அப்படி ஹெல்ப் பண்ணாதனால தே வில் ஃபெயில் இன் தேர் ஒர்க் அப்படி ஆயிரும் அந்த மாதிரி சூழல் ஆயிரும். இது என்ன ரீசன் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆஃப் லீடர்ஷிப் அவ்வளோ அப்படி தான் சொல்ல முடியும். ஒருத்தர் பண்ண தப்புனால அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணியிருப்பார் ஓகே இந்த கம்பெனி இப்படி தான் அப்படின்ட்டு தே வில் ஸ்டார்ட் ஹர்ட்டிங் த பீப்புள் கம்மிங் நெக்ஸ்ட் டு தென் அண்ட் தே வில் ஸ்டார்ட் ஹர்ட்டிங் த பீப்புள் கம்மிங் நெக்ஸ்ட் டு தென். இப்படி தான் வந்து வி பிகம் ஹார்ட்லெஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஆக்சுவலி நம்ம ஹார்ட்லெஸ்ஸாக மாறினது காரணம் வந்து ஃபாலோவிங் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்லணுன்னா வந்து அந்த ஆட்டு மந்தையில் வந்து ஒரு ஆடு போய் விழுந்துச்சோன்னொன்னே எல்லா ஆடு போய் விழுகும் தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்டோரி தான் இது. அதனால தான் வந்து தே ஸ்டார்டட் புட்டிங் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் போகிறதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தே கேன் ரீச் தேர் கோல்ஸ் அட் த ஸ்டேட் ஆஃப் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அட் த ஸ்டேட் ஆஃப் டெம்பரவரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்து ஓகே கம்பெனியோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு 50 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க 50 ஷேர்ஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா. அண்ட் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே தே நீட் டு பிரிங் தே ஸ்டார்ட் 500 ஓகேங்களா. அந்த 500 கொண்டு வரது எப்படி கொண்டு வர முடியும் எய்தர் யூ ஹாவ் டு புட் 24/7 எஃபர்ட். அந்த 24/7 எஃபர்ட் போடணும். அப்படி போட முடியாட்டி என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு லே ஆஃப் பீப்புள்ஸ். எப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணதை வச்சு உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டயோ யார்கிட்டயோ வந்து யூ வில் கெட் மணி ஓகேங்களா. அந்த மணியை சேலரியாக ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை வந்து கெயினில் காமிச்சிக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா யூ வில் ரீச் தட் 500 ஆன் த நெக்ஸ்ட் மந்த். பட் யூ வில் லூஸ் ட்ரஸ்ட் இன் யுவர் பீப்புள் யூ வில் கிரியேட் பேனிக் இன் யுவர் பீப்புள் அண்ட் யுவர் பீப்புள் வில் நாட்ஸ் பிலீவ் யூ ஃபார் எவர் ஓகேங்களா. இந்த மாதிரி ஆயிரும். இதுக்கு இப்படி எப்படி ஏன் மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி பிகம்ஸ் அந்த என்விரான்மெண்ட் பிகம்ஸ் செல்ஃபிஷ் அதனால தான் வந்து இப்படி மாறுச்சு ஓகேங்களா. பட் இன் ரியாலிட்டி ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி இன் அ டிஃப்ரெண்ட் வே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அண்ட் லீடர்ஷிப் டாக் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் லீடர்ஷிப் அப்படின் கூட எடுத்துக்கலாம். லீடர்ஷிப் வந்து எது கூட கம்பேரிசன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங்களோட கம்பேரிசன் பண்ணலாம். பிகாஸ் பேரண்டிங் அண்ட் லீடர்ஷிப் போத் பிளேஸ் த சேம் ரோல் ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த புதுசாக அந்த பையன்கிட்ட
அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். தே கிவ் சம்திங் டு ஹிம் அண்ட் ஹீ டோன்ட் நோ த ப்ராசஸ் அண்ட் ஹீ டூ சம்திங் ஃபைண்டிங் இஸ் ஓன் வே. அவனோட ஓன் வேல கண்டுபிடிச்சி ஹீ வில் டூ சம்திங். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவனை கேட்பாங்க. பிகாஸ் தே டிட் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ஹீ டிட் சம்திங். அந்த ப்ராசஸ்னால் வந்து ஹீ மே டூ இட் ரைட்லி பட் ஹிஸ் சூப்பர்வைசர் அண்ட் இட் இஸ் நாட் குட் வித் தட் ஃபால் தட் வே ஹீ கோஸ். ஓகேங்களா? அந்த அவங்களுக்கு பிடிக்காத வேவாக இருந்துச்சுன்னா இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் ஹிம். அதனால் என்ன பண்ணுவாங்க, மேபி அவனுக்கு வந்து ரேட்டிங் கம்மியாகலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஹீ வில் கெட் இஸ் அந்த ரேட்டிங் கம்மியாகலாம், இல்லைன்னா வந்து அவனை வந்து வேலையை விட்டு தூக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் நீங்கள் ஒரு குழந்தை உங்கள் சன்னோ உங்கள் டாக்டரோ இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் வந்து இதை தான் படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் யூ கிவ் தம் டு த டியூஷன்ஸ் ஆர் உங்களுக்கு தெரியாதனால டியூஷன்ஸ் அனுப்பலாம். பட் அங்கேயும் அவங்க தப்பாக சொல்லி கொடுத்தாங்கனாலும் தே மே ஃபெயில் இன் தர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? அப்படி அவங்க அங்கே ஃபெயில் ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பையனையோ இல்லை உங்கள் டாக்டரையோ வந்து சரிம்மா நீ இப்படி பண்ணிட்ட உனக்கு இன்றைக்கி ஒரு நாலு நாளைக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி இப்படி பண்ணிட்டேன் இனிமேல் நீ வீட்டுக்கு வர வேணாம் ஏதாவது அனாதாசத்துல போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? யூ கேன் நாட் டூ இட். சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேர் ஃபார் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்புக்கும் அதே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற உங்களுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், இல்லை அந்த உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன பையனுக்கோ இல்லை அந்த சின்ன பொண்ணுக்கோ ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை எப்படி கொண்டு வரணும்னா, யூ ஹாவ் டு புட் பீப்புள் ஃபர்ஸ்ட் அண்ட் நாட் த நம்பர்ஸ் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஇஓ இருக்காருன்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள் பிலோ ஹிம். அவங்களுக்கு கீழே இருக்க பீப்புள் பிலோ ஹிம்க்கு ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி ஒரு மேனேஜர் அப்படின்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள் பிலோ ஹிம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஹீ இஸ் நாட் த பர்சன் டு கேன் டூ அண்ட் டூ எவ்ரி டாஸ்க் தட் கம்ஸ் டு ஹிஸ் டீம். அவங்க எல்லா டீமுக்கும் ஒரு டாஸ்க்கே அவங்களே பண்ணிட்டாங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இட்ஸ் நாட் த வே. இஃப் யூ ஆர் அ மேனேஜர் யூ நீட் டு லீட் யுவர் டீம் நாட் மேனேஜ் யுவர் டீம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நோபடி லைக்ஸ் டு மேனேஜ். நீங்கள் வந்து போய் வந்து வி கேன் மேனேஜ் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எங்கே பா இது இங்கே போகாமல் அங்கே பார்க்காது அப்படின்னு. பட் பீப்புளை யூ கேன் நாட் டூ லைக் தட். நோபடி லைக்ஸ் டு. ஓகேங்களா? யூ நீட் டு லீட் த பீப்புள். அதாவது லெட் தம் கோ இன் தி வே அண்ட் இஃப் தே கெட் எனி ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் தேர். அது அவன் தான் ஹீ இஸ் த ரியல் லீடர். ஸ்டாண்ட் தேர் அண்ட் கிளியர் தேர் பாத் அண்ட் ஹெல்ப் தம் டு மூவ் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் புட் பீப்புள் ஃபர்ஸ்ட் நாட் த நம்பர்ஸ். நம்பர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இஃப் யூ புட் பீப்புள் ஃபர்ஸ்ட். நம்பர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு யுவர் பீப்புள். ஓகேங்களா? எய்தர் நெக்ஸ்ட் டு யுவர் பீப்புள் ஆர் யுவர் கிளைண்ட், இட்ஸ் நெவர் மேட்டர். பட் உங்களுக்காக ஒருத்தர் putting their time and effort and working for you irrespective of money. Whether it's HR irukalam whether kammiya irukalam it never matter. It never matters then because they're working for you. Adu kudutha mattum you will get that fulfillment. Kudutha mattum na it doesn't mean that I'm not speaking about salary. I'm speaking about the help that your leadership provides to the people below you and the leadership you get from the people above you. Okay, na melandu allinaala parola you have to give it to people below you. You have to be responsible for your work and that people. Okayla, your work is leading that people, not leading what they do. Thank you. The video pudichirundha like pannunga, share pannunga, comment pannunga. Please don't forget to subscribe. If you think anything is wrong in the video, please put them in comment.